Hi everyone. So in this video we are going to see an important thing regarding 12th preparation. So ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு ஸ்டூடெண்ட் என்ன அப்படின்னா நான் இப்போ இனிமேலேருந்து படிக்க ஆரம்பித்தேன் அப்படின்னா என்னால் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியுமா, விச் மீன்ஸ் 500+ 550+ அந்த மாதிரி ஸ்கோர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ நம்ம 575+ நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நம்ம இதில் பார்த்துடலாம். கண்டிப்பாக முடியும். ஸோ அதுக்கு என்ன மாதிரி நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணணும், என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, இருக்க டைமை எப்படி டிவைட் பண்ணி படிக்கணும், ஸோ ஹோல் ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஓகேவா? ஸோ 12th படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க உங்களுக்கு அப்படின்னா யூ கேன் ஷேர் டு தம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன 5 விஷயம் பண்ணக்கூடாதுன்னு பார்த்துருவோம். என்ன பண்ணணுங்கிறத தாண்டி ஃபஸ்ட்டு என்ன பண்ணக்கூடாதுன்னு பார்த்துட்டோம்னா மற்றதை நம்ம பண்ணலாம். ஸோ எப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத இது பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க டீச்சர்ஸ்னால் ஒன் வேர்ட்ஸில் வந்து எந்த ஆப்ஷன் வரும் அப்படிங்கிறத தாண்டி எந்த 3 ஆப்ஷன் வராதுங்கிறத கெஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அப்போ ஈஸியாக எது வருமோ அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு எலிமினேட் பண்ணி தான் ஆன்சரை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இட்ஸ் அ குட் திங். நம்ம ஒரு வேளை தெரியாத பட்சத்தில் ஒரு கெஸ்ஸிங்கில் இது வராது இது வராதுன்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் நம்மளே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அது மாதிரி எந்த விஷயம் ஃபஸ்ட்டு பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துட்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு டோன்ட் யூஸ் மொபைல் ஃபோன் ஃபார் லாங் டைம். ஸோ எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு திங் எந்த ஒரு ப்ரிப்பரேஷனாக இருந்தாலும் என்ன ஒரு அது காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்க்காக இருக்கட்டும் இல்லை ஸ்டடிங் எக்ஸாம் எந்த எக்ஸாமாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு எல்லோரும் சொல்கிற விஷயம் வந்து மொபைல் ஃபோனை தூர வச்சுட்டு படி, மொபைல் ஃபோனை தொடாத அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏன் அப்படின்னா இட் ரெடியூசஸ் யுவர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டடீஸ். நீங்கள் படிக்கிற கான்சன்ட்ரேஷன் என்ன செய்யும் அப்படின்னா குறைச்சிரும். உங்கள் மைண்டு ஃபுல்லாக அந்த மொபைல் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் என்ன படிக்க ஆரம்பித்தாலும் அந்த நீங்கள் பார்த்த ஒரு வீடியோவோ இல்லை நீங்கள் பார்த்த ஒரு ஏதோ ஒரு கேம்ஸோ இல்லை ஏதோ அது மட்டும்தான் உங்கள் மைண்டில் இருக்கும். ஸோ இட் ரெடியூசஸ் கான்சன்ட்ரேஷன். இதுதான் ஃபஸ்ட்டு திங், மேஜர் திங். அதனால தான் உங்களுக்கு மொபைல் ஃபோன் வந்து ரொம்ப யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. நான் வந்து யூஸே பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை, லாங் டைம் யூஸ் பண்ணாதீங்க. அஃப்கோர்ஸ் யூ நீட் ரிலாக்ஸ், யூ நீட் டு ஸ்பெண்ட் சம் டைம் வித் மொபைல் ஃபோன்ஸ் ஆர் எனி திங் விச் உங்களுக்கு எது ரிலாக்ஸாக இருக்கும், ஒரு மியூசிக் கேட்குறதா இருக்கட்டும் பாட்டு கேட்குறதா இருக்கும், அஃப்கோர்ஸ் யூ கேன் யூஸ், பட் இட் ஷுட் நாட் பி ஃபார் லாங் டைம், ஓகேவா? நெக்ஸ்ட் அவாய்ட் டெலிவிஷன். ஸோ இதுவும் அதே மாதிரி தான், ரியாலிட்டி ஷோ பார்த்தீங்கன்னா அதுதான் உங்கள் மைண்டில் வந்து நிற்கும். ஸோ மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள். ஃப்ரீ டைம் இருக்கா ஒரு 1 hour, ஹாஃப் அன் ஹவர், 1 hour இல்லை 2 hours ஒரு இதை பார்க்க போகிறீங்களா, ஒரு மார்னிங் 1 hour, ஈவினிங் 1 hour, அது மாதிரி நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் பார்க்க போகிறீங்கன்னா பார்த்துக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் டோன்ட் பி ஸ்ட்ரெஸ்ட் அண்ட் டிப்ரெஸ்ட். படிக்கவே முடியலை என்னால், படிக்கவே முடியாது, எனக்கு ஒன்றுமே வராது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, இவ்வளோ காரணத்தை நான் படிக்கணுமா, இன்னும் டைம் நிறையா இருக்குது. ஸோ டோன்ட் பி ஸ்ட்ரெஸ்ட் அண்ட் டிப்ரெஸ்ட், முடியாது இன்னும் நிறையா இருக்குது அப்படிங்கிற மைண்ட் செட்டே வேண்டாம் இப்போதைக்கு. டோன்ட் லூஸ் யுவர் ஹோப், அதான் சொன்னேன் மேலே, முடியாதோ நம்மளால் இவ்வளோ இருக்குது. அவர் கொஷின் வந்து இப்போ ஒரு 1 page இல்லை 2 pageலாம் இருக்கும். ஏன்னா நீங்கள் 10th வரைக்கும் சின்ன சின்னதாக படிச்சிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு பெருசாக படிக்கும்போது உங்களுக்கு பார்த்தோன்னே ஒரு பயமாக இருக்கும். ஸோ அப்போ வந்து முடியாதோ அப்படிங்கிற அந்த உங்களால் முடியாது அப்படிங்கிற ஒரு இதே வர வேண்டாம், உங்களால் முடியும் அப்படிங்கிற ஹோப்பை கொண்டு வாங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் டோன்ட் ப்ரோகாஸ்டினேட். ஸோ வாட் இஸ் மை ப்ரோகாஸ்டினேஷன், தள்ளி போடுறது, டிலே. ப்ரோகாஸ்டினேஷன் அப்படின்னா டிலே. ஒரு விஷயத்த வந்து சரி இப்போ காலை ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கும், ஒரு ஹோம் ஒர்க் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை வந்து நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா காலையிலேருந்து அவ்வளோ டைமில் படிக்காமல் கடைசி அந்த போகும்போது எக்ஸாம் எல்லாருமே அப்படி எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லா கொஸ்டினும் ஒரு கரீடு இங்கிட்ட அங்கிட்டு அங்கிட்டு கொஞ்சம் இங்கிட்டு கொஞ்சம் அந்த மாதிரி படிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம்னு தள்ளி போடாமல் அட் அ டைம் உங்களுக்கு படிக்கணும்னு தோணுச்சு எடுத்து உடனே என்ன செய்யுங்க, படிங்க. ஸோ அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம்னா கடைசி பப்ளிக் எக்ஸாம் முன்னாடி வரைக்கும் நம்ம அப்படி தான் சொல்லிகிட்டு இருப்போம். ஸோ ப்ரோகாஸ்டினேஷன் இஸ் அ வெரி ஒஸ்ட் திங், இதை வந்து நம்மளுக்கு இருக்கவே கூடாது. ஸோ யூ ஹாவ் டு பி டிட்டர்மைண்ட், இதை முடிப்பேன்னா கண்டிப்பாக அதை படித்து முடிச்சு தான் இருப்பேன் அப்புறம் அப்படிங்கிற அந்த டிலேயே இருக்கக்கூடாது, ப்ரோகாஸ்டினேஷனே இருக்கக்கூடாது, ஓகேவா? ஓகே, தீஸ் ஆர் த திங்ஸ் யூ ஷுட் நாட் டூ. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஹாவ் கான்ஃபிடன்ஸ் ஆன் யூ. ஆஸ் யூஸ் நான் இங்கே சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு யூ ஷுட் ஹாவ் அ ஹோப் தட் யூ கேன் கம்ப்ளீட், படிக்கலாம் படிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஹோப் வேணும். நெக்ஸ்ட் யூஸ் இன்டர்நெட் ஆர் சோர்சஸ் ஃபார் குட் பர்பஸ். நிறையா இன்டர்நெட் சோர்சஸ்லாம் இருக்குது, நிறையா இது உங்களுக்கு எஜுகேஷன் ரிலேட்டடாக நிறைய ஒரு டவுட் அப்படின்னா ஒரு கூகுளில் தட்டணும் அப்படின்னா அதுக்கு ஆன்சர் டக்குன்னு வந்துடுது. ஸோ டெக்னாலஜி அந்தளவுக்கு வளர்ந்துருச்சு. ஸோ அதில் உள்ள உங்களுக்கு எது யூஸ் என்ன பெனிஃபிட்டோ அதை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் ஹாவ் அ கம்ப்ளீட் பிளான் அண்ட் எக்ஸிக்யூட். ஒரு இது படிக்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன படிக்க போகிறோம், ஃபஸ்ட்டு சும்மா நான் ஒரு அரை மணி நேரம் இதை அங்கே படிச்சுக்கிறேன், இந்த புக்கில் கொஞ்சம் அரை மணி நேரம், அது அரை மணி நேரம், அது வேலைக்கே ஆகாது. இப்போ ஒரு மணி நேரம் நான் மேக்ஸ் படிக்க போகிறேன், இந்த எக்ஸசைஸ் நான் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும், டைமர் பக்கத்தில் இருக்கணும், இந்த 2 hoursில் நான் இந்த சாப்டர் முடிக்கணும் அப்படின்னா அதை ஃபுல்லாக அந்த டைமை பார்க்குறீங்க, பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் முடிக்கணும் அப்படின்னா ஒரு ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு வரும், சரி இவ்வளோ முடிச்சிருக்கோமா இன்னும் இதை முடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு உங்களுக்கே ஒரு படிக்கிறதுக்கு ஒரு நல்லா இருக்கும் ஒரு. ஸோ அதனால் ஒரு பிளான், இன்றைக்கி இதை பண்ண போகிறோம், இந்த சப்ஜெக்டில் இதை முடிக்கிறோம், இந்த சப்ஜெக்டில் நம்ம முடிக்கிறோம், இவ்வளோ பிரேக்கு, இந்த இதுக்கப்புறம் இந்த டைமில் இதை முடிக்கிறோம், அடுத்து இதை ரிவைஸ் பண்ணுறோம், இதை டெஸ்ட் எழுதி பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி யூ ஷுட் ஹாவ் அ பிளான் அண்ட் யூ ஷுட் எக்ஸிக்யூட் இட். நெக்ஸ்ட் டோன்ட் ட்ரை டு மெமரைஸ், லேர்ன் வித் ஹாப்பினஸ் அண்ட் இன்வால்மெண்ட்.
எடுத்தோடனே ஒரு கொஷினை பார்த்தோடனே அதை மனப்பாடம் பண்ணணும்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஃபஸ்ட் அதை ஒருக்கா ரீட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு திங் ஒரு கொஷினை பார்த்தோன்னே யூ ஹாவ் டு ரீட் தட் கொஷின். ரீட் பண்ணி பாருங்கள், அதில் ஃபஸ்ட்டு என்ன புரியுது புரிகிறத நீங்கள் அதை ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு என்னென்ன வேர்டெல்லாம் புரியலையோ அதை அண்டர்லைன் பண்ணுங்கள், அதுக்கு மீனிங்கை கண்டுபிடிங்க. ஓகேவா? ஸோ பிகாஸ் யூ ஹாவ் அ டைம், ஸோ அதனால நான் இப்படி பண்ண சொல்கிறேன். போட்டு எப்போதுமே வந்து ஒரு விதம் மனப்பாடம் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு 2 மார்க் படிக்கிறீங்கன்னா கூட அதை ஃபஸ்ட்டு ஒருக்கா ரெண்டுக்கா ரெண்டு வாட்டி ரீட் பண்ணி பாருங்கள். ரீட் பண்ணாலே ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ புரிஞ்சதுக்கப்புறமா அதில் என்ன சொல்ல வராங்க, அதில் உள்ள மெயின் பாயிண்ட்ஸ் மட்டும் உங்கள் ஓன் வேர்ட்ஸில் எழுதினாலும் மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ டோன்ட் ட்ரை டு மெமரைஸ் ஆர் மக்கப் த கொஷின். பார்த்தோன்னே கொஷினை மக்கப் பண்ணணுங்கிற மைண்டே வரக்கூடாது. இது வரைக்கும் நம்ம அப்படி பண்ணியிருக்கலாம், பட் இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஒர்க், இட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க் ஹியர் ஆஃப்டர். இதுக்கப்புறம் ஒர்க் ஆகாது இதெல்லாம். ஓகேவா? காலேஜில் போய் புக்கு புக்காக படிக்க போகிறாங்க, போய் மக்கப் பண்ணிட்டு இருக்க முடியாது. அஃப்கோர்ஸ் மெமரைஸ் பண்ண ஆக வேண்டிய சில விஷயங்களை மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும், எல்லாத்தையும் மெமரைஸ் பண்ணக்கூடாது, அதான் சொல்கிறேன். ஓகேவா? இப்போ மேக்ஸ்னால் எப்படி அதை மெமரைஸ் பண்ண முடியாது, அது மாதிரி கெமிஸ்ட்ரிலையும் சில விஷயங்கள் மெமரைஸ் பண்ண முடியாது, ஃபிசிக்ஸ்லாம் அப்படி பண்ண முடியாது, பயாலஜினு புரிஞ்சு மெமரைஸ் பண்ணுறதுனா அப்படியே ஒன்றுமே புரியாமல் அப்படியே மக்கப் பண்ணுறது மக்கப். பட் மெமரைஸ் அப்படிங்கிறது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட், ஏன்னா புரிஞ்சு ஒரு சில தான் ஞாபகம் வச்சுக்கிறோம், அது வேறு விஷயம். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட், உங்கள் நீங்களாக இன்வால்வ் ஆகி பிடிச்சி படிச்சிங்க அப்படின்னா எல்லாமே ஈஸியாகிடும். நெக்ஸ்ட்டு ப்ராக்டிஸ் மோர் அண்ட் அனலைஸ். இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ப்ராக்டிஸ் படித்து முடித்ததோட சரி அந்த கொஸ்டினை படிச்சுட்டு அப்படின்னு அடுத்து வச்சுட்டு அடுத்தது பண்ணக்கூடாது. படித்து முடிச்சிட்டிங்களா, அடுத்து நைட்டோ இல்லை காலைல எந்திரிச்சோ இருக்கு அதை வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணி பார்க்கணும். படித்ததெல்லாம் ஞாபகம் இருக்கா, மறந்துருந்துச்சுன்னா மறுபடியும் இன்னொரு வரைக்கும் ரிவைஸ் பண்ணணும். ஒரு வாட்டி எழுதி பார்த்து ஒரு ஈக்குவேஷனோ இல்லை ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படிக்கிறீங்க, ஒரு டெரிவேஷன் ஃபிசிக்ஸ் படிக்கிறீங்கன்னா அதை கண்டிப்பாக அட்ட டைமில் எழுதி பார்த்துடணும். எழுதி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதில் என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணணும். ஸோ தீஸ் ஆர் த ஃபைவ் திங்ஸ் யூ ஹாவ் டு டூ. ஓகே, இப்போ என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட், ஹவு டு யூஸ் ரிமைனிங் டைம். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ உங்களுக்கு இருக்க டைமை நான் பிரிச்சிருக்கேன் என்ன மாதிரி நீங்கள் பண்ணணும்ட்டு. ஓகேவா? ஸோ காற்று கொஞ்சம் அடிக்குது லைட்டாக. ஓகே, ஸோ ரிமைனிங் டைம் உங்களுக்கு வந்து இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா 7.5 மந்த்ஸ். இப்போ நான் வந்து ஏப்ரலில் உங்களுக்கு எக்ஸாம் இருக்குன்னு ஒரு கெஸ்ஸிங்கில் நான் கொடுத்துருக்கேன், 7.5 மந்த்ஸ் இருக்குன்னு. ஸோ கிட்டத்தட்ட 200 டேஸ் கிட்ட இருக்குது உங்களுக்கு. ஓகேவா? 200 டேஸ் ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் படித்தா கூட 200 பக்கம் படிச்சிடலாம். ஸோ அந்தளவுக்கு உங்கள்கிட்ட டைம் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த டைமை நீங்கள் என்ன பண்ணலாம், இப்போ 7 மந்த்ஸ்ன்னு இருக்கோம் சொல்லியிருக்கோமே, அது ஃபுல்லாக நம்மளுக்கு யூஸ் ஆக போகிறதில்ல. ஒரு வீக் உங்களுக்கு ஸ்கூலில் மந்த்லி டெஸ்ட் தூக்கிட்டு போயிடுவாங்க, தமிழ் இங்கிலீஷ் ஒரு நாள், அதுக்கடுத்து மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அது மாதிரி ஒரு வீக் வந்து மந்த்லி டெஸ்ட்டுக்கு போயிடும். ஒரு மாதத்தில் எல்லா ஸ்கூலையும் நடக்கிறது தான். ஒரு வீக் வந்து ஒரு எல்லா மந்த்லேயும் ஒரு வீக் வந்து நம்மளுக்கு என்ன பேரும் மந்த்லி டெஸ்ட்னு போயிடும், அதை விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு சண்டேஸ். சண்டேஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் படித்ததை ஒருக்க ரிவைஸ் பண்ணுற, அந்த வீக் ஃபுல்லாக படித்ததை ரிவைஸ் பண்ணுற அது மாதிரி வச்சுக்கோங்க. கொஞ்சம் லெஸ் இன்வால்வ்டாக சண்டே வந்து ரொம்ப இல்லாமல் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இப்போதைக்கு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ரிமைனிங் ஒரு 6 டேஸ் வரும் ஒரு வீக்குக்கு, ப்ளஸ் 3 வீக்ஸ் இருக்கும் ஒரு மந்த்துக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த 6 டேஸ் 3 வீக்ஸில் 3 சாப்டர்ஸ் முடிக்க முடியும். விச் மீன்ஸ் 3 ஃபஸ்ட்டு ஒரு 6 டேஸ் இருக்கும், அடுத்து ஒரு 6 டேஸ் இருக்கும், அடுத்து ஒரு 6 டேஸ் இருக்கும். இந்த 3 வாரம் கடைசி வாரத்தை நான் மந்த்லி டெஸ்ட்டுன்னு விட்டுட்டேன், மற்ற 3 வாரத்தில் சண்டேஸை நான் விட்டுட்டேன். மீதி 6 நாள் இருக்குது, அதில் ஒரு சாப்டர் தாராளமாக முடிக்க முடியும். ஒரு சில பெரிய சாப்டர்ஸ் இருந்துச்சுன்னா அதை நெக்ஸ்ட் வீக்கோட கண்டினியூ பண்ணுங்கள். இப்படி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க ஃபுல் சிலபஸ் நீங்கள் உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும். யூ கேன் ஷுவர்லி கெட் 575+. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹவ் டு யூஸ் திஸ் டைம். நல்லா படிங்க. ஸோ நம்ம இன்னும் நிறைய பிளான்லாம் வச்சுருக்கோம், ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும். ஸோ ஒன்ஸ் நம்ம எல்லாமே லேப்டாப் எல்லாம் வந்துச்சு, நம்ம லைவ் கிளாஸஸுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ படிங்க, என்ன டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.